சாமானியனையும் அரசியல் பேச வைக்கும் டிஜிட்டல் திணைக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. எடப்பாடி பழனிசாமியின் கூட்டம், கே பி முனுசாமி புறக்கணிப்பு, இதோட பின்னணி என்ன? வாங்க பார்க்கலாம். அதிமுகவின் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்டோபர் 10 எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்றது ஒரு பக்கம் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தாலும், அதை விட அதிகமாக பேசப்பட்டது என்னன்னா, அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி இந்த கூட்டத்தில் பங்கேற்கலை அப்படின்றது தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாராலையும் மிகப்பெரிய கேள்வியாகவும் எழுப்பப்பட்டுச்சு. அதிமுக ஒற்றை தலைமை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே ஜூன் மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய மோதல்கள் நடைபெற்றுட்டு வருது. அப்படி இருக்கும்போது பொதுக்குழுவுக்கு தடை கோரி ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை பார்த்து ஜூலை 11 ஒரு வழியாக பொதுக்குழு நடந்துச்சு. அந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த பொதுக்குழுவில் தான் ஏற்கனவே துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த கே பி முனுசாமி இப்போ துணை பொதுச் செயலாளராக ஆக்கப்படுறாரு. அதே கூட்டத்தில் தான் நத்தம் விஸ்வநாதனுக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்படுது. அந்த ஜூலை 11 பொதுக்குழு மேடையிலேயே கே பி முனுசாமிக்கும் சி வி சண்முகத்துக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. அது என்னன்னா, கே பி முனுசாமி ஓபிஎஸ்ஐ ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தே நீக்கணும்னு சொல்ல, அதை கேட்ட சி வி சண்முகம் இதை நான் தானே சொல்லணும் அப்படின்னு ஆவேசமாக மேடையிலேயே கத்துனார். இந்த விஷயத்தை பார்த்துட்ட எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரையும் சமரசம் செஞ்சு அப்போதைக்கு அமைதிப்படுத்திட்டாரு ஒரு வழியாக. ஆனால் சி வி சண்முகத்துக்கும் கே பி முனுசாமிக்கும் இடையே நடந்த இந்த மோதல் அதோட நிற்கலை. காரணம் என்னென்னா, ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தின காலத்தில் ஓபிஎஸ் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் கே பி முனுசாமி. சொல்லப்போனால் அவருடைய வலதுகரம் மாதிரி. அவ்வளவு நெருக்கத்தோட ஓபிஎஸோட இருந்தார் கே பி முனுசாமி. ஒற்றை தலைமை விவகாரத்தில் எடப்பாடி கூட சேர்ந்து நிற்கும் போது ஓ பன்னீர்செல்வமே கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சு தான் போனார். இப்படி எடப்பாடியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி அக்டோபர் 10 நடந்த கூட்டத்தில் ஏன் கலந்துக்கலை அப்படின்றது தான் அதிமுகவினர் மத்தியில் எழும்பின ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் பரபரப்பாகவும் ஆயிடுச்சு. வேப்பனஹள்ளி எம்எல்ஏவா மட்டும் இல்லாமல் இவர் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக வேற இருக்காரு. இந்த கூட்டத்தில் கலந்துக்காததுக்கு அவர் என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா, உடல்நிலை சரியில்லைன்னு. ஆனால் அவருடைய சொந்த ஊரான காவேரிப்பட்டினத்தில் அவர் ரொம்ப நல்லா தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க தர்மபுரியில் இருக்கக்கூடிய அதிமுகவினர். தர்மபுரி அதிமுகவினர்கிட்ட விசாரித்த போது, நான் பன்னீர்செல்வத்தை எதிர்த்து எடப்பாடி பக்கம் வந்த நிலையிலையும் எடப்பாடி என்னை கௌரவமாக நடத்தலை அப்படின்றத ரொம்ப குறப்பட்டு சொல்லியிருக்காரு சில வாரங்கள்லேயே. அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவை போய் எடப்பாடி சமீபத்தில் டெல்லியில் சந்திக்கிறாரு. அப்போ வேலுமணியையும் சி வி சண்முகத்தையும் கூட அழைச்சிட்டு போகிறாரு. கட்சியின் துணை பொதுச் செயலாளரான என்ன அழைச்சிட்டு போகாமல் கட்சியில் இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளரான சி வி சண்முகத்தை அங்கே அழைச்சிட்டு போயிருக்காரு அப்படின்ற விஷயத்த தனக்கு நெருக்கமானவங்கக்கிட்ட அப்போவே சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு கே பி முனுசாமி. இந்த நிலையில் தான் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்பாடு செஞ்சு அழைப்பும் விடுத்திருக்காரு. அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானதுக்கு அப்புறமா, அதாவது அவர் தேர்வானதுக்கு அப்புறமா நடத்தக்கூடிய முதல் கூட்டம் இதுதான் அப்படின்றது எல்லோரும் ரொம்ப முக்கியமாக பார்த்தாங்க. அந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள்னு எல்லோருமே கலந்துட்டு இருக்காங்க. சி வி சண்முகத்துக்கு அளவுக்கு அதிகமாக ரொம்ப இடம் கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காரு கே பி முனுசாமி. இந்த விஷயம் தெரிய வந்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் கொஞ்சம் நமட்டு சிரிப்பு தான் சிரிச்சிருக்காங்களாம். இப்படி தான் எடப்பாடி கூட்டப்பட்ட முதல் கூட்டத்துக்கு கே பி முனுசாமி, கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி போகாமல் புறக்கணிச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம், சி வி சண்முகம் கே பி முனுசாமிக்கு இடையில் இருக்கக்கூடிய மோதல்கள் குறையுமா கூடுமா அப்படின்றத.